வணக்கம். மெகா முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ஆசிரியர் தின வாழ்த்து. பாடங்களை மட்டுமின்றி நல் மதிப்புகளையும் கற்றுக் கொடுப்பவர் என்று புகழாரம். ஆசிரியர் தினத்தையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. வளமிக்க அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கும் அரும்பணியை ஆற்றி வருவதாக பாராட்டு. அன்னை தெரசா நினைவு நாள். கொல்கத்தாவில் உள்ள அன்னை இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனை. கப்பலோட்டிய தமிழன் வாவுசியின் பிறந்த தினம். திருவுருவ படத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு மரியாதை. இனி விரிவான செய்திகள். ஆசிரியர் தினத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு தமது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஆசிரியர் என்பவர் பாடங்களை சொல்லிக் கொடுப்பவர் மட்டுமல்ல, மாணவர்களுக்கு நல் மதிப்புகளையும் கற்றுக் கொடுப்பவர் என்று ஆசிரியர்களின் பணியை அவர் வரையறுத்துள்ளார். மாறிவரும் காலங்கள் கற்பித்தலுக்கான புதிய முறைகளை கோருகிறது என்றும், நமது மதிப்பு மிகுந்த ஆசிரியர்களால் நாம் தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு இந்த சிறந்த தேசத்துக்கும் அதன் இளைய தலைமுறைக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று தனது வாழ்த்து செய்தியில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இதனிடையே பிரதமர் திரு மோடி ட்விட்டரில் விடுத்துள்ள ஆசிரியர் தின வாழ்த்து செய்தியில், சிந்தனையை வடிவமைப்பதற்கும் நமது தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் ஆசிரியர்கள் செய்த பங்களிப்புக்கு மக்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தமது ட்விட்டர் பதிவில் விடுத்துள்ள ஆசிரியர் தின வாழ்த்து செய்தியில், யாரெல்லாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகமே ஒரு ஆசிரியர்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டின் வருங்கால தூண்களான மாணவ செல்வங்களுக்கு அழிவில்லா கல்வி செல்வத்தை அளிப்பதோடு ஒழுக்கம், பண்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகிய நெறிகளையும் போதித்து வளமிக்க அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கும் அரும்பணியை ஆற்றி வரும் ஆசிரியர்களுக்கு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக கூறியுள்ளார். இதனிடையே ஆசிரியர் தினத்தையொட்டி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அறிவுலகம் போற்றுகின்ற சிந்தனை செம்மல், ஆன்றோரும் சான்றோரும் புகழ்ந்து பாராட்டும் தத்துவமேதை, ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி நாட்டின் உயர் பதவியான குடியரசுத் தலைவர் பதவியை அலங்கரித்த தலைப்பாகை கட்டிய தமிழ் மகன், பெருமைக்குரிய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் அதுவே இன்று நாம் கொண்டாடும் ஆசிரியர் தினம். வருங்கால தமிழகம் ஒளிமயமாக திகழ்ந்திட பொறுப்புணர்வுடன் கூடிய அறிவார்ந்த இளைய சமுதாயத்தினரை உருவாக்கிடும் பொறுப்பு ஆசிரிய பெருமக்களாகிய உங்கள் திருக்கரங்களில் உள்ளது. அக்கடமையை நீங்கள் செவ்வனே செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அறியாமை இருள் நீக்கி அறிவுக்கண்ணை திறந்திடும் அரும் பணியாற்றுவதுடன், கற்பித்தலை தாண்டி மனிதநேயத்துடன் சேவையாற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வரும் அத்துணை ஆசிரிய பெருமக்களுக்கும் இத்தருணத்தில் எனது மனம் நிறைந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆசிரியர்களின் தனி சிறப்பு பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பார்கள். நமக்கு அகரத்தை சொல்லி தந்து ஆக்கத்தை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கு நன்றியும் அன்பும் செலுத்தும் நாள் இந்த நாள். ஒரு நல்ல ஆசிரியராக தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி மாபெரும் தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒழுக்கம், பண்பு, ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடா முயற்சி, வாழ்க்கை, பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் செப்டம்பர் 5 நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி
ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான். அத்தகைய எழுச்சி மிக்க மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும். குடும்பத்தை விட்டு ஒரு குழந்தை வெளியே சென்று சந்திப்பது முதலில் ஆசிரியரை தான். அவர் கற்றுக் கொடுக்கும் பண்பும் கல்வியும் தான் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் நெறிப்படுத்துகிறது. ஆசிரியர்களால் தான் மாணவர்களுக்கு கற்க கசடர கற்பவை என்பது புரிய வருகிறது. ஆசிரியர்களுக்கு ஊதியம் தரப்பட்டாலும் அவர்களின் சேவை அந்த ஊதியத்தை விட பன்மடங்கு உயர்ந்தது. தங்கள் பணிக்காலம் ஒப்படையும் முன்பு பல ஆயிரம் மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்குகின்றனர். சுருங்க சொன்னால் தேசத்தின் எதிர்காலத்தையே உருவாக்குபவர்கள் அவர்கள்தான். அறிவாற்றலை அள்ளித்தந்து தங்களை பண்படுத்திய ஆசிரியர்களை ஒவ்வொருவரும் இந்த நாளில் நினைவு கூர்வது அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாகும். லடாக் மோதலுக்கு மத்தியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் சந்தித்து பேசினார். மாஸ்கோவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில் திரு ராஜ்நாத் சிங்கை சந்திக்க வேண்டும் என சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் வி பெங்ஹி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டது. லடாக் எல்லையில் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வலுத்து வரும் சூழலில் இந்தியா சீனா பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை கவனம் பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. சீன எல்லையில் எல்லாவித சவால்களையும் எதிர்கொள்வதற்கு இந்திய வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக இராணுவ தளபதி திரு நரவானே தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக லடாக் சென்றுள்ள அவர் லே நகரில் உள்ள இராணுவ முகாமில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். எல்லையில் உள்ள பாதுகாப்பு நிலவரங்களையும் படையினரின் தயார் நிலையையும் நேரில் ஆய்வு செய்தார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திரு நரவானே சீனாவுடனான எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவுகிறது என்றார். நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 13 சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொரோனா ஊரடங்கில் பல தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்துக்கு வரும் 7ஆம் தேதி முதல் அனுமதி அளிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் சென்னையில் இருந்து கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி மற்றும் கோவையில் இருந்து மயிலாடுதுறைக்கு 9 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் கூடுதலாக 4 சிறப்பு ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த 13 சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்கியது. கொரோனா முன்னெச்சரிக்கை விதிகளை பின்பற்றி ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. 5 மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை தொடங்க இருப்பதால் மக்கள் ஆர்வத்துடன் முன்பதிவு செய்து வருகின்றனர். தமிழகத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் மாவட்டங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்து துவங்கும் நிலையில் பயணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அரசு விரைவு பஸ்களில் மொத்தம் உள்ள 43 இருக்கைகளில் 25 இருக்கைகளில் மட்டுமே பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். 2 மட்டுமே அமரும் இருக்கைகளில் 1 மட்டும் அமர வேண்டும். 3 அமரும் இருக்கைகளில் 2 அமர வேண்டும். நடுவில் உள்ள இருக்கையில் அமர அனுமதி கிடையாது. முகக்கவசம் அணியாத பயணிகளுக்கு பயணம் செய்ய அனுமதி இல்லை. பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முகக்கவசம், கையுறை போன்றவற்றை அணிய வேண்டும். கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அன்னை தெரசாவின் நினைவு நாளையொட்டி கொல்கத்தாவில் உள்ள அன்னை இல்லத்தில் கன்னியாஸ்திரிகள் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். குழந்தைகள், கைவிடப்பட்டோர் மற்றும் தொழுநோயாளிகள் மீது அன்பு காட்டி அவர்களுக்கு மருத்துவ சேவையாற்றி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்ற அன்னை தெரசாவின் நினைவு நாள் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அவரது பெயரில் இயங்கும் அமைப்புகள் மற்றும் அறக்கட்டளைகளில் பிரார்த்தனைகள் மற்றும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் கொல்கத்தாவில் உள்ள அன்னை இல்லத்தில் பிரார்த்தனை செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட அன்னை தெரசாவின் கல்லறையில் கன்னியாஸ்திரிகள் பிரார்த்தனை செய்தும் பாடல்களை பாடியும் அஞ்சலி செலுத்தினர். அன்னை தெரசாவின் நினைவு தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஆக்னஸ் என்ற அன்னை தெரசா 1910 ஆகஸ்ட் 26 யுகோஸ்லாவியாவில் உள்ள அல்பேனியாவில் ஸ்கோப்ஜே என்ற ஊரில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா புஜாக்சோ. தந்தை நிக்கோலா புஜாக்சோ, தாய் டிரானா புஜாக்சோ. இவர்களுக்கு 3 பிள்ளைகள். கடைக்குட்டி மகளாக பிறந்த அன்னை தெரசா தமது இறை ஆர்வத்தை தம் பெற்றோரிடம், பங்கு சந்தையிடம், நண்பரிடம் என்று பலரிடமும் சொல்லிக்கொண்டே இருந்தார்.
அதன் பயனாக அன்னை தெரசா தமது 18வது வயதில் லொரேட்டோ என்ற சபையில் சேர்ப்பிக்கப்பட்டார். அயர்லாந்து டூப்ளின் நகரில் ரக்பர்லாம் என்ற மடத்தில் இருந்த அன்னை தெரசா டிசம்பர் மாதம் 1928 ஆண்டு இந்தியாவிற்கு கப்பல் ஏறினார். 1929 இந்தியா வந்து சேர்ந்த அன்னை தெரசா கொல்கத்தாவில் டார்ஜிலிங் நகரில் லொரேட்டோ மடத்தில் தமது நவ சந்நியாச பயிற்சியை தொடங்கினார். மொழிதான் மனிதனின் உயிர் என்பதை புரிந்து கொண்ட அன்னை தெரசா இந்தியா வந்த சில வருடங்களிலேயே இந்தியிலும் வங்காள மொழியிலும் சரளமாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். லொரேட்டோ மடத்தில் இருந்து கொண்டே வரலாறு புவியியல் பாடம் நடத்தும் ஆசிரியையாகவும் பணிபுரிந்தார். இவரது அன்பு பணியில் கல்வி பணி தனித்துவம் வாய்ந்ததாகவே இருந்தது. புனித குழந்தை தெரசம்மாள் மீது அளவு கடந்த பக்தி இருந்ததால் ஆக்னஸ் என்ற தமது இயற்பெயரை தெரசா என்று மறுபதிவு செய்து கொண்டார். 1937 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி தமது நித்திய வார்த்தைப்பாட்டை கொடுத்ததிலிருந்து அப்போதைய வழக்கப்படி மதர் தெரசா என்று அழைக்கப்பட்டு வந்தார். அன்னை தெரசாவின் தொண்டு எல்லா விதத்திலும் பறந்து விரிந்து காணப்பட்டது. இதன் எதிரொலியாக அன்னை தெரசாவின் அன்பு பணி உலகம் எங்கும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது. அதன்படி 1965 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தேதி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபை திருத்தந்தை 6 சின்னப்பரால் போந்துபிக்கல் அன்பே தங்களது, அதாவது பரஸ்பர அங்கீகாரம் நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அன்னை தெரசாவின் அன்பு பணியும் அவரது உழைப்பும் இந்தியாவையே அசர வைத்தது. ஓய்வில்லாமல் வேலை, உறக்கமில்லாத சிந்தனை இரண்டும் இருந்து கொண்டே இருந்ததால் விருதுகள் வந்து குவிந்த வண்ணமாய் இருந்தன. அன்னை தெரசாவிற்கு அளிக்கப்பட்ட விருதுகளுள் 1962 பத்மஸ்ரீ விருது, 1971 23 அருளப்பரின் சமாதான விருது, 1971 ஜான் கென்னடி பன்னாட்டு விருது, 1972 ஜவஹர்லால் நேரு விருது, 1973 தாம்பிள்டோன் ஆக்ஸ்போர்ட் விருது, 1975 ஆல்ஃபிரட் பீசர் பன்னாட்டு விருது, 1979 நோபல் பரிசு ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 1980 பாரத ரத்னா விருது, 1983 லண்டன் விருது, 1987 ரஷ்ய விருது, 1979 அமெரிக்கா விருது. And I'm very happy to receive it in the name of the hungry, of the naked, of the homeless, of the crippled, of the blind, of the lepers, of all those people who feel unwanted, unloved, uncared, throw away of the society. அயராமல் அசராமல் 60 ஆண்டுகள் அன்பு பணியினை செய்த அன்னை தெரசா மூப்பின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டார். கடைசியாக ரோம், நியூயார்க், வாஷிங்டன் என்று பயணத்தில் இருந்த அன்னை தெரசாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமானதால் 1997 ஜூலை மாதம் கொல்கத்தா திரும்பினார். மனிதமும் புனிதமுமாயிருந்த அவரது அன்பு பணி 1997 அவரது 87வது வயதில் முடிவடையும் என்று யாருக்குமே தெரியாமல் இருந்தது. 1997 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி இரவு 9:30 மணிக்கு அன்னை தெரசா இறைவனடி சேர்ந்தார். கொல்கத்தா புனித தோமையார் பேராலயத்தில் அவரது பூத உடல் வளர்க்கப்பட்டது. ஜாதி, மதம், மொழி, இனம் என்று எந்தவித வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு அவருக்கு மரியாதை செய்தனர். 8 நாட்களுக்கு பிறகு உலக நாடுகளிலிருந்து அதிபர்கள், பிரதமர்கள், அரசர்கள், அரசிகள், தூதுவர்கள் என்று அனைவரும் வந்து கூட 1997 ஆண்டு செப்டம்பர் 13 தேதி மனிதமும் புனிதமுமாயிருந்த அன்னை தெரசாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்றோர்களின் உடல்களை ஏந்திச் சென்ற அதே கவச வாகனம்
அன்னை தெரசாவின் உடலையும் ஏந்தி சென்றது. இந்திய அரசு அன்னை தெரசாவிற்கு மரியாதை கொடுத்து அன்பு பணிக்கோர் அன்னை தெரசா என்பதை உலகத்தாருக்கு உன்னதமாக எடுத்து காட்டியது. புனிதராய் வாழ்ந்த அன்னை தெரசாவிற்கு 2003 நவம்பர் 19 இரண்டாம் அருள் சின்னப்பர் முக்தி பேறு பட்டத்தை கொடுத்தார். மனிதமும் புனிதமுமாயிருந்த அன்னை தெரசாவின் அன்பு பணிக்கு முடிவே இராது. கப்பலோட்டிய தமிழன் வாவோசியின் பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே.வி. தங்கபாலு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய விடுதலை போராட்ட தலைவர்களில் சமரசம் அற்றவரும் ஆங்கிலேயருக்கு போட்டியாக உள்நாட்டு கப்பல் நிறுவனத்தை தொடங்கி நடத்தியவருமான வ.உ. சிதம்பரனாரின் 148th பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை துறைமுக வாயிலில் உள்ள வ.உ. சிதம்பரனாரின் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே.வி. தங்கபாலு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆர்.டி.ஐ. பிரிவு துணைத் தலைவர் திரு கனகராஜ், வடசென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் திரு டி.வி. துரைராஜ், தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி திரு அடையாறு டி. துரை, திரு சூளை ராமலிங்கம், திரு எம்.கே. பாபு, திரு ஆர்.கே. வெங்கட் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்திய தேசியத்திற்காக, காங்கிரசுக்காக, விடுதலைக்காக போராடிய மாபெரும் தலைவர் வ.உ.சி. அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த உயர்ந்த மாபெரும் தலைவர் வ.உ.சி. அவர்கள். அவருடைய பெயரையும் அவருடைய புகழையும் போற்றி காக்க வேண்டியது ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்கள் மற்றும் தேசிய உள்ளங்களுடைய தோழர்களுடைய கடமையாகும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரை வணங்குவதும் அவர் நடத்திய அந்த சாதனைகளை நினைத்து பார்ப்பதும் நாட்டு மக்களுக்கு அவர் வழங்கிய சரித்திரங்களை இளைய தலைமுறைக்கு சொல்லுவதும் எங்களுடைய கடமையாக கருதுகிறோம். அந்த வகையில் நாங்கள் தேசிய தோழர்கள் அனைவரும் பெருமை கொள்கிறோம். அந்த மாபெரும் தலைவர் வழியில் நடப்போம் என்பதை உறுதி கொள்கிறோம். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கிசான் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் 7 கைது செய்யப்பட்டனர். ஏழை விவசாயிகளுக்கு உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட கிசான் திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஒரு விவசாயிக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போலியான நபர்களை கிசான் திட்டத்தில் சேர்த்து அதன் மூலம் 10 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வல்லம் வட்டார வேளாண்மை அலுவலர்கள் 2 பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் ஒப்பந்த ஊழியர்கள் 3 பணி நீக்கம் செய்யப்பட்டனர். கேரளாவில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பள்ளிகளை திறக்க முடிவு செய்திருப்பதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து கல்வித்துறை இயக்குநர் மற்றும் அனைத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் திரு பினராயி விஜயன் ஆலோசனை நடத்தினார். இதில் பேசிய அவர், தற்போது கேரளாவில் கொரோனா பரவல் அதிகமாக உள்ளது என்றார். சென்னை வானகரம் தற்காலிக பூ மார்க்கெட் வாகன நிறுத்துமிடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட் மூடப்பட்ட நிலையில் வானகரத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 4 கோவில் நிலத்தில் சுமார் 240 கடைகளுடன் கூடிய பூ மார்க்கெட்டை தமிழக அரசு தற்காலிகமாக அமைத்தது. இங்கு வரும் வாகனங்களுக்கு 100 முதல் 500 ரூபாய் வரை வசூலித்ததை கண்டித்து கடந்த 2 வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வியாபாரிகள் சிலர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைகளில் வியாபாரம் செய்யாமல் வாகன நிறுத்துமிடத்தில் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்வதாக புகார் வந்தது. இதையடுத்து எம்.எம்.சி. டி.ஆர்.ஓ. திரு கோவிந்தராஜ் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து கடைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும் எனவும், மீறினால் வியாபாரத்திற்கான உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்தனர். இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சினைக்கு சமரச தீர்வு காண அமெரிக்கா தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் தற்போதைய சூழல் மிகவும் மோசமாக இருப்பதாக விவரித்தார். இரு நாடுகளும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவதை விட கூடுதலான பலத்துடன் ஒன்றை ஒன்றை எதிர்த்து வருவதாக டிரம்ப் தெரிவித்தார். தொடர்ந்து சீனாவை கடுமையாக விமர்சித்த டிரம்ப் ரஷ்யாவை விட அதிகமாக பேச வேண்டிய நாடு என்றார். 188 நாடுகளில் கொரோனா வைரஸை பரப்பி உலகத்தை துன்பத்தில் ஆழ்த்தியதாகவும் சீனாவை அதிபர் டிரம்ப் சாடினார். பிரதமர் மோடி மகத்தான மனிதர் என்று புகழாரம் சூட்டிய அமெரிக்க அதிபர்
தேர்தலில் இந்தியர்களின் வாக்குகள் தமக்கே கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி பார்சிலோனா கிளப் அணியிலேயே நீடிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். ஐரோப்பிய கால்பந்தாட்ட தொடரில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து பார்சிலோனா அணியில் இருந்து விலக மெஸ்ஸி விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரையில் மெஸ்ஸியின் ஒப்பந்தம் உள்ளதாகவும் உடனடியாக அணியில் இருந்து விலகினால் 6,000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும் எனவும் அணி நிர்வாகம் தெரிவித்தது. இந்நிலையில் சட்ட சிக்கல்களை தவிர்க்கும் நோக்கில் அணியில் இருந்து விலகப் போவதில்லை எனவும் எப்போதும் அணிக்கான சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த விரும்புவதாகவும் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.